ஜேர்னி ஆஃப் டிஸ்கவரி எபிசோட் 3ல இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் சிலம்பம் மரியா. வணக்கம்மா. இப்போ நான் வந்து சிலம்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறது மோஸ்ட்லி ஜென்ஸாக தான் இருந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆஸ் அ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது பெண்களில் சிலம்பம் கோச்சாக உங்களை பார்க்குறேன். இந்த ஃபீல்டை நீங்கள் எப்படிம்மா சூஸ் பண்ணீங்க? எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் வந்து மரியா. நான் வந்து இந்த சிலம்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக பழகிட்டு இருக்கேன். சிலம்பம் கிளாஸ் வந்து 3 இயர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சிலம்பம் ஜிம்னாஸ்டிக் ரெண்டுமே சேர்த்து நான் வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பெண் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். சிலம்பம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெண்களுக்கு இப்போ எல்லாமே தெரியும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒரு தற்காப்பு கலை வேணும். இப்போ சிலம்பம் சுற்றணும் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களோட மெமரி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை தாண்டி சிலம்பம் சுற்றினா வேறு என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட் உண்டு? நீங்கள் சொல்கிற மாதிரி சிலம்பம் பழகும் போது நம்மளுக்கு வந்து பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்பீடாக இருக்கும். மற்ற பசங்களை மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். நம்ம வந்து தனியாக தெரியும், டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து இந்த பையன் வந்து தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சரி, நல்லாயிருக்கும். டோட்டலாக சொன்னால் அவங்களோட ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கான காலகட்டத்தில் நம்ம ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ குழந்தைங்களாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் நம்ம சேர்த்து விடுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து குழந்தைங்க ஈடுபட போது நிறைய பிற்காலத்தில் வேலைகளுக்கான கோட்டாலாம் கவர்மெண்ட் ஜாப்லலாம் நிறைய கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, அது பற்றின உங்களோட விளக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சிலம்பத்துக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் வந்து எதுவுமே கொடுத்தமானு இல்லை. ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம சிலம்பத்துக்குன்னே 3% கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த இதில் சிலம்பத்தில் இன்வால்வ் ஆகிட்டு அது மூலமாக நிறைய சர்டிஃபிகேட் வாங்கி ஸ்போர்ட்ஸில் இருந்தால் சிலம்பத்தில் இருந்தாலே நம்மளுக்கு வந்து 3% இடம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கும். இப்போ உங்களை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்களை மாதிரியே நிறைய பெண்கள் சிலம்ப ஆசையாக கற்றுக்குறாங்க, அதை கோச் ஆகிறதுக்கும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன? இப்போ உங்ககிட்ட படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் குட் டச் பேட் டச் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக் கொடுக்குறீங்களா? அவங்களோட ட்ரெஸ் கோட்வேர்ட் பற்றி ஏதாவது சொல்லிக் கொடுக்குறீங்களா? சிலம்பத்தை தாண்டி இந்த மாதிரி நீங்கள் எப்படி எஜுகேட் பண்ணுறீங்க அவங்கள? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸ்க்கு வந்தோடனே கேர்ள் பாய் அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. காமனாக எல்லாருமே ஒன்று போல தான் இருப்பாங்க. நம்ம கேர்ள்ஸு அப்படின்ட்டு நம்ம தனியாக வைக்கிறதும் கிடையாது, பாய்ஸ் அப்படின்ட்டு ஒதுக்கிறதும் கிடையாது. மொத்தமாக ஈக்குவலாக நம்ம சேர்த்து ஸ்டார்டிங் வந்தோடனே நம்ம கிளாஸில் அதான் ஃபஸ்ட் நம்ம சொல்லுவோம். இதை தாண்டி ட்ரெஸ் கோடு அப்படிங்கும் போது நம்ம நார்மலாக கேர்ள்ஸ் தனியாக நார்மலாக போடுற மாதிரி இந்த பட்டு பாவோட அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூட. காமனாக டிஷர்ட்டு ட்ராக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம கணி கிளாஸில் யூனிஃபார்ம். பசங்களுக்கும் அதே கோடு வேர்டு தான், பொண்ணுங்களுக்கும் அதே கோடு வேர்டு தான். அதே மாதிரி தான், போத் ஆர் ஈக்குவல். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரை அறிமுகப்படுத்துங்களா? வாங்க. ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்மகிட்ட கிளாஸ் பழகிட்டு இருக்காங்க. நாகசிராணி, மகாலட்சுமி ரெண்டு பேரும். இது சிலம்பம் கற்றுக்கிறதுக்குன்னு ஏதாவது ஏஜ் லிமிட் எதுவும் இருக்கா? எந்த வயசுலேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? நம்ம நார்மலாக 6 இயர்லேருந்து 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் யாருனாலும் பழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உண்டு. ஆனால் நம்ம கிளாஸில் 4 வயசு 4.5 வயசுலேயே வராங்க. கொஞ்சம் ஆக்டிவாக ஆகிட்டாங்க அப்படின்னாலே விட்டுருதாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து நிறையவே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம பசங்களும் வெளியே போகணும், நிறைய பழகிக்கணும், நம்மள மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட். எங்கள் கிளாஸில் வந்து எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ 5:30 நம்ம கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னா 5:00 வந்துருவாங்க, வந்து அட்டெண்டன்ஸ் பண்ணி நல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணால் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன மாதிரி இன்னும் நிறைய லேடி கோச் வெளியே வரலாம். நிறைய பேர் பயந்து இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எங்கள் மாஸ்டர் நிறையவே சொல்லுவாங்க, எப்போவுமே பயப்படக்கூடாது, நம்ம வந்து இன்னும் மேலே மேலே வரணும், முன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும், வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலவே இந்த கலையை விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹெல்த் கான்சியஸ் எல்லா பேரண்ட்ஸ்ட்டுமே இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்கள உங்ககிட்ட இந்த மாதிரி சிலம்பம் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்து எங்களோட மாஸ்டர்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, கலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் குருதட்சணை அப்படிங்கிறது ஒன்று உண்டு. வெத்தலை பாக்கு பழம் அந்த மாதிரி ஒரு 7 இது உண்டு. இந்த குருகுல கல்வியிலாம் அதே ட்ரெடிஷனில் நீங்களும் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். எங்கள் மாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நாங்களும் அதே இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள வந்த உடனே நம்ம வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ரெண்டு பேருமே ஈக்குவல், ரெண்டு பேருமே சமம் தான்.
எல்லாருமே எப்பவுமே கேர்ள்ஸ் தனியாக நிற்கணும் பாய்ஸ் தனியாக நிற்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஒன்று போடலாம், ஒரு ஒரு கேர்ள்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும்போது ஒரு பையன் கூட நம்ம விட்டோம் அப்படின்னா வந்து இன்னும் ரொம்ப ஸ்பீடாயிருவா. நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ஒரு கேர்ள் பாய் அந்த மாதிரி தான் நம்ம விட்டுல ஆட வச்சுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து குட் டச் பேட் டச், அது வந்து நார்மலாகவே தெரியும். நம்ம வந்து மாஸ்டர் அப்படிங்கிறது இருக்கிறத விட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம் அப்படின்னா என் கிளாஸ் பசங்க எல்லார்ட்டையுமே நான் வந்து நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன். அவங்களாவே எதுனாலும் சொல்லிடுவாங்க. நானும் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம யாராவது டச் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து உடனே வந்து என்ன சொல்லிடணும் அப்படின்னு அவங்களும் எல்லாருமே ஓப்பனாக தான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க ரொம்ப. இதுதான் நம்ம சிலம்பம் கம்பு. இது வந்து நார்மலாக நிறைய பேருக்கு தெரியாமல் பெருசாக வாங்கிடுவாங்க. இந்த சைஸ் வந்து ஒன்று போல இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த முக்கு முக்காக இருக்குல்ல, இது வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா கம்புக்கு வந்து ஒரு பிடிமானம் இருக்காது, ஒரு அஞ்சு கண்ணு ஆறு கண் அந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கம்பு வாங்கின உடனே ஸ்டார்டிங்கில் எண்ணெய் போடணும், எண்ணெய் போடணும். எண்ணெய் போட்டு நல்லா ஒரு ஒரு நாள் லைட்டு ஊற வச்சிடணும். லைட்டாக மேலே மட்டும் தேய்ச்ச போதும். கம்பு வந்து எப்போவுமே இப்படி சாய்ச்சி வைக்கக்கூடாது, பெண்ட் ஆயிரும். கீழே அப்படி ஒன்று போல படுக்க வச்சு. நெக்ஸ்ட் வந்து கம்பு வந்து கரெக்டாக நம்ம ஃபோர் கெட்ட அளவு தான் இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு விவரம் தெரியாமல் அளவுக்கு அதிகமாக வாங்கி விளாடும்போது கைகால் மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து கம்பு வந்து கரெக்டாக நெத்தி அளவு இந்த அளவு இருந்தால் நமக்கு ஓகே. இன்னைக்கு அழகழகா குட்டி குட்டியா இந்த பசங்களோட அவங்களோட சிலம்ப சுத்துறதோட சிலம்ப மரியாவோட நம்ம இந்த இன்டர்வியூவை இந்த நேரத்தை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மரியா? இல்லை, நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பழகி இந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆகும், இந்த அளவுக்கு வருவோம் அப்படி நடக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு வந்ததுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ், எங்கள் அம்மா அப்பா. காலையிலே நம்ம 5 மணிக்கு கிரவுண்டுக்கு போனால் 4:30 நம்மளை எழுப்பிவிட்டு இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்னோட மாஸ்டர்ஸ் 3 பேர். ஃபர்ஸ்ட் வந்து கம்பை பிடிச்சி நிலை அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது வந்து எங்களோட முனியசாமி மாஸ்டர். அவங்க தான் எனக்கு கம்பை பிடிச்சிட்டு நிலைன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்கள நினச்சி இப்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது அருள் மாஸ்டர், அருள் வந்தடி மாஸ்டர். அவங்களும் இப்போ வரைக்கும் கொஞ்சம் பயந்தேன், அந்த இடத்துக்கு போக பயம்னா நீ பயப்படாமல் இருக்கணும், தைரியமாக இருக்கணும், உன்ன மாதிரி 4 பேர் மேலே வரணும் அப்படின்ட்டு அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் மாஸ்டர். இப்போ அந்த மாஸ்டர் தான் கிளாஸ் நடத்தி ஒரு கிளாஸ் நமக்கு வச்சு கொடுத்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3 கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெயினாக சொல்லணும்னா ஆர்கே ஃப்ளைங் ஸ்குவாட் குமார் மாஸ்டர், அவங்க தான் இப்போ வரைக்கும் காலில் கூட நான் இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னா இப்போ கூட நான் கால் பண்ணி கேட்டேன், பயப்படாதடாம நல்லா பேசு, ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிம்பாங்க. நான் கூட அப்படி எதிர்பார்க்க மாட்டேன், ஆனால் எங்கள் மாஸ்டர் ஆர்கே ஃப்ளைங் ஸ்குவாடோட ஹெட் இந்த மாஸ்டர் சொல்லுவாங்க நீ வந்து எல்லாத்துக்கும் ஒன்ன மாதிரி நிறைய பேர் மேலே மேலே வரணும் அப்படிம்பாங்க. அவங்கள நினச்சி ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த 3 மாஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்க.